பல பேருக்கு இப்போ தெனாலி மாதிரி உங்களுக்கு தொட்டதுக்கெல்லாம் பயம், ஃப்யூச்சரை நினச்சி பயம், குழந்தைகளை நினச்சி பயம், நம்மளையே நினச்சி பயம், நிறைய நம்மளோட எண்ண அலைகளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற தேவையற்றவைகளை நீக்கிறதுக்கு அழகான ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளை நாமளே பக்குவப்படுத்திக்கக்கூடிய தியான முறை ரேக்கி. ரேக்கினா என்ன விளக்கம்னு சொல்லணும்னா, ஈஸியாக தமிழில் சொல்லணும்னா பிரபஞ்ச சக்தியுடன் பேசுதல். இவ்வளவுதான். தியானம் பண்ணும்போது பிரபஞ்சம் நமக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அபரிமிதமான விஷயங்களை எடுத்துக்கிறதுக்கு கத்துக்கிறது தான் ரேக்கி. ஸோ அந்த கர்ணநாதனுக்குண்டான முத்திரையை கத்துட்டாங்கன்னாலே கிட்டத்தட்ட 90% அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. இப்போ ஒவ்வொரு பஞ்சபூதக்கும் நம்ம வந்து கிரகங்களுக்கு நட்பு பகை சொல்கிற மாதிரி பஞ்சபூதங்களுக்கும் நட்பு உண்டு. இப்போ ஃபயர் எடுத்துட்டிங்கன்னா காற்று அதனுடைய நட்பு. இப்படி இந்த முத்திரையை பண்ணும்போது இதற்கு பேரே வாயு முத்திரைன்னு பேர். உடலில் இது பண்ணும்போது உடலில் கொஞ்சம் நீர் சக்தி கூடி போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. நம்ம இது வந்து சுகருக்கு கூட இது பண்ணுவோம். நம்ம சுகரை என்னன்னு சொல்லுவோம், நீர் இழிவு வியாதின்னு சொல்லுவோம். ஸோ சுகர்காரங்க கூட இந்த முதிரையும் பிருத்வி முதிரையும் சேர்த்து பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் 10 நிமிஷம், 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்கு மேலே உட்கார வேண்டாம். ஏன்னா எந்த பூதமுமே ஜாஸ்தி ஆச்சுன்னா, இப்போ இது ஜாஸ்தி ஆச்சுன்னா உடம்பு கொஞ்சம் வெயிட் போடும். சுகமே சொல்லுங்க மேடம். வணக்கம். வணக்கம் சிந்தில், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன். மேடம், நீங்கள் அஸ்ட்ரோ ரீக்கி கிளாஸஸ் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்கீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து பெனிஃபிட் ஆகி போயிட்டுருக்காங்க. நானுமே 1-2 கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அட்டன் பண்ணுறப்ப நான் நினச்சது என்னென்னா, இந்த விஷயம் நம்ம நேருக்கு போகணுங்காண்டி தான் ஃபஸ்ட் ஒரு இன்டர்வியூ நம்ம பண்ணியிருக்கோம். அதில் நம்ம நிறைய பேச முடியல, உங்களுக்கும் நேரம் இல்லை, நம்மளும் பேச முடியல. ஸோ இன்றைக்கி உங்கள் நேரத்தை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி தான் உங்களை கூப்பிட்டுருந்தோம். முதல்ல நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்து நம்ம நேருக்கு விளக்கம் அளிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நன்றி. இந்த பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய வணக்கங்கள் அண்ட் நல்வரவு. நிச்சயமாக இந்த குடும்பத்துக்குள்ளே வரணுங்கிறது என்னோடய ஆசை. நிச்சயமாக மேடம், நிச்சயமாக. அஸ்ட்ரோ ரெய்க்கின்னா என்ன மேடம்? ஏன்னா ரெய்க்கின்னா எல்லாத்துக்கும் தெரியும், பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம நேயர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அஸ்ட்ராலஜினாலும் தெரிஞ்சிருக்கும். இது ரெண்டும் கம்பைன் பண்ணி எடுக்கிறது மேபி நீங்கள் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அஸ்ட்ரோ ரெய்க்கினா என்ன, நேரில் விளக்கம் கொடுத்துட்டு போயிடலாம் மேடம். கொடுத்துட்றேன். முதல்ல நம்பர் 1, இது இந்த பேர் வர காரணம் நம்ம புரிஞ்சுட்டோம்னாலே இதனுடைய பதில் உங்களுக்கு கிடச்சிடும், அதுதான் உண்மை. எப்படின்னா ரேக்கி அப்படிங்கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பலவிதமான பிரச்சனைகளில் மாட்டிகிட்டு இருக்கோம். மனிதனாக பிறந்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கர்மாவை அனுபவிக்க வேண்டிதான் வருது. பட் அந்த பிரச்சனைகளை சுலபமாக சமாளித்து நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை, நம்ம இந்த உலகத்தில் பண்ண வேண்டிய கிட்டத்தட்ட பணவரவாக இருக்கலாம், குடும்பத்துக்குள்ள சூழ்நிலையில் அமைதியாக இருக்கலாம், பல பயங்களாக இருக்கலாம். பல பேருக்கு இப்போ தெனாலி மாதிரி உங்களுக்கு தொட்டதுக்கெல்லாம் பயம், ஃப்யூச்சரை நினச்சி பயம், குழந்தைகளை நினச்சி பயம், நம்மளையே நினச்சி பயம், இருட்டின பயம், இப்படி இந்த பயங்கள் விலகிறதுக்கு சில பேருக்கு வந்து சின்ன வயசில் சில தவறுகள் செஞ்சுருப்போம், அது அப்யூஸ் மாதிரி மாட்டிகிட்டு இருக்கோம். இப்படி பார்த்திங்கன்னா நிறைய நம்மளோட எண்ண அலைகளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற தேவையற்றவைகளை நீக்கிறதுக்கு அழகான ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளை நாமளே பக்குவப்படுத்திக்கக்கூடிய தியான முறை ரேக்கி அப்படின்னு சொல்லலாம். ரேக்கினா என்ன விளக்கம்னு சொல்லணும்னா, ஈஸியாக தமிழில் சொல்லணும்னா பிரபஞ்ச சக்தியுடன் பேசுதல். இவ்வளவுதான். பிரபஞ்ச சக்தியினுடைய லாங்குவேஜும் அதோடைய அந்த ரிமோட்டும் நம்ம கையில் வரும். ரேக்கி அப்படிங்கிற சப்ஜெக்டை நம்ம புரிஞ்சு தியானம் பண்ணும்போது பிரபஞ்சம் நமக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அபரிமிதமான விஷயங்களை எடுத்துக்கிறதுக்கு கற்றுக்கிறது தான் ரேக்கி. இது சரி, இது வரைக்கும் சரி. இதே மாதிரி பிரபஞ்ச சக்தியினுடைய இன்னொரு பார்ட்டு பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ராலஜியில் நம்ம ஜோதிடமில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகருக்கு சின்ன விஷயங்கள் நிறைய பார்க்க வேண்டியிருக்கும். அவர் இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் தசா புக்தின்னு வச்சுப்போமே, தசாநாதன், புக்திநாதன், அந்தரநாதன் இதெல்லாம் பார்த்துட்டு இவர் இன்றைக்கி கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய தன் அந்த அதர் சார்ந்த நட்புக்கு உண்டான கிரகங்களோ பகை உண்டான கிரகங்களோ இவரை என்ன மாதிரி கொண்டு போவார் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுறது, கோச்சாரம், சாரம், அந்த கிரகம் வாங்கின சாரம், அந்த ராசி, இப்படி
பல 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 நுண்ணிய அறிவை வச்சு கண்டுபிடிச்சு எடுக்கிறோம். அப்படி எடுக்கப்படக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு வரும்போது கட்டாயமாக நிறைய பரிகாரங்கள் நம்மளுடைய முன்னோர்களே கொடுத்துருக்காங்க. கோயில்களுக்கு போகிறோம், வரோம், நிறைய பூஜை பண்ணுறோம், தானம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இதை தொடர்ந்து நம்மளோட வீட்டில் உட்காந்துட்டே செய்யணும்னு வரும்போது ஒரு ஹேங்கப் வருது, செய்ய முடியாது. கோவிலுக்கு ஒரு வாரம் போயிட்டு வாங்கன்னா அஞ்சு நாள் போகிறோம், மற்ற ரெண்டு நாள் போக முடியாமல் போகிறது. இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு தேடின போது, ஃபார் த பாஸ்ட் 25 இயர்ஸ் நான் ரெக்கி பண்ணிகிட்ருக்கேன், கிட்டத்தட்ட 8-10 வருஷமாக அஸ்ட்ராலஜியும் படிச்சிட்ருக்கேன். இந்த அஸ்ட்ராலஜிக்கு இந்த ரெக்கியிலேருந்து சிம்பல்ஸ், முத்திரைகள் அப்படிங்கிற ஒரு தீர்வை போட முடிஞ்சுது. ஒரு டெய்லி உட்காந்துண்டு ஒரு அரை மணி தான் வீட்டில் நம்மளே உட்காந்து ஒரு முத்திரையை பண்ணும்போது, ஒரு அந்த முத்திரையை நம்ம இந்த அஸ்ட்ரோ ரெக்கிங்கிற கிளாஸுக்கு வந்தீங்கன்னா அந்த முத்திரை சம்மந்தப்பட்ட மந்திரங்கள் தீட்சையாய் கொடுக்கப்படும், சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய மந்திரங்கள் கொடுக்கப்படும், பூதங்கள் பஞ்சபூதங்கள் பிரபஞ்ச சக்தியோடு நம்மளால் கம்யூனிகேட் பண்ணறதுக்கு உண்டான மந்திரங்கள் இருக்கு, பீஜங்கள் இருக்கு. இதையெல்லாம் கொடுக்கும்போது இந்த ரெக்கி அஸ்ட்ரோ ரெக்கி ப்ராக்டிஷ்னர்ஸ் தன்னைத்தானே பலப்படுத்தி வளப்படுத்தி மனத்தில் நல்ல ஒரு அமைதியான மனம், செல்வ வளத்தினுடையான வாழ்க்கை, வளமான வாழ்க்கை, அதோட ஆன்ம பலம், மனோபலம், உடல் பலம், உடல் திடமாக வேணும். சரி, நம்ம சொல்லுவோம்ல, ஹெல்த் இஸ் வெல்த், ஆரோக்கியம்தான் நமக்கு சொத்தை. அப்படிப்பட்ட அந்த ஆரோக்கியத்தை பத்திரப்படுத்திக்கக்கூடிய விஷயத்தையும் அந்த ரேக்கி அஸ்ட்ரோ ரேக்கியில் கொடுக்குறேன். ஸோ இந்த அஸ்ட்ராலஜியில் எடுக்கப்பட்ட விஷயங்களுக்கு ரேக்கியிலேருந்து தீர்வை போட்டு அதை ஒரு செஷனாக கொடுக்கும்போது, ஃபஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா தன்னைத்தானே தன்னுடைய கர்ம வினைகள்லேருந்து விலக்கிக்கிறது. எப்படி நிறைய பிரச்சனைகள் ஏன் வருதுன்னா மோஸ்ட்லி கர்ம வினையால் தான். ஸோ அந்த அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள்லேருந்து வெளியே வர்றது எப்படி அப்படிங்கிற ப்ராக்டிஸ். ரெண்டாவது லெவலில் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு இதை ஹீல் பண்ணக்கூடிய, சப்போர்ட் கொடுக்கக்கூடிய லெவல். மூணாவது லெவலில் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை எடுத்து, ஒருத்தருடைய ஜாதகருடைய ஜாதகத்தை எடுத்து அதுக்கு சிம்பல்ஸ் எல்லாம் போட்டு பாவங்கள், ஒவ்வொரு பாவத்தையும், 12 பாவம் தான் நம்மளோட ஜாதகமே, 360 டிகிரின்னா 12 பாவம், 12 ராசி, அந்த 12 ராசியும் பத்திரப்படுத்திட்டா நம்மளுக்கு பிரச்சனை வராது இல்லை. ஸோ அந்த லெவலில் அவங்க அப்ரோச் பண்ணுறது. ஃபோர்த் லெவலில் பார்த்தீங்கன்னா கரணம், கரணநாதனை எப்படி பத்திரப்படுத்துறது. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த அஸ்ட்ராலஜியில் இருக்கிறதுக்கு இதுக்கு உண்டான தீர்வை போட்டதுனால தான் அஸ்ட்ரோரேக்கி அப்படிங்கிற கிளாஸு. தோ இப்போ வர வாரம் கூட 6ஆம் தேதி ஒரு ஃபஸ்ட் லெவல், 7ஆம் தேதி கோயம்புத்தூரில் ஒரு லெவல். ஸோ இந்த அஸ்ட்ரோரேக்கி நீங்கள் சொன்னது போல் பல பேர் எங்களை ஃபாலோ பண்ணி வராங்க, அதில் உங்களுடைய என்ன சொல் உதவியும் நிறையா இருக்குது. உங்களுடைய போன இது பார்த்துட்டு, இன்டர்வியூ பார்த்துட்டு வந்து சேர்ந்தவங்களும் அதனால் பலன் அடைஞ்சவங்களும் ரொம்ப நிறையா பேர். நாங்கள் பண்ணுறதை விட அடுத்தவர்கள் பலன் அடையும் போது பார்க்கறது இருக்குது பாருங்களேன், அந்த சந்தோஷம் நிஜமாகவே கடவுள் எங்களுக்கு கொடுத்த வரம், ஆர் இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு கொடுத்த வரமாக நாங்கள் நினச்சி பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாக மேடம், இப்போ நம்ம நேயர்களுக்கு எப்பயுமே அவங்க கேட்குறது ஃபினான்ஷியல், பொருளாதாரம், இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நாங்கள் மேம்படணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பணம் வருது தங்க மாட்டேது சார், பணம் வந்தாலும் பெருக முடியல அப்படிங்கிற மாதிரி, இந்த பொருளாதாரம் சார்ந்தே தான், ஏன்னா மெயின் அந்த பொருளாதாரம் தானே எல்லா மக்களுக்கும். உடல்நிலையை வச்சுருந்தா கூட பொருளாதாரம் இருந்தால் தான் அடுத்த விஷயம் போக முடியும். ஸோ நம்ம நேயர்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன முத்திரை பயன்படுத்தினா அவங்க லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போவாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன டிப்ஸாக கொடுங்க. இன்னும் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுப்பாங்க. கட்டாயமாக உங்களுக்கு 12 ராசிகளுக்கும் உண்டான சில முத்திரைகளை மட்டும் கொடுக்குறேன். அப்புறம் முடிஞ்சால் நம்ம கரணங்களுக்கு கொடுத்துட்டு, கரணநாதன் சி, கரணநாதன்கிறது நம்ம ஜோதிடத்தில் எவ்வளவு முக்கியங்கிறது ஒவ்வொரு ஜோதிடருக்கும், ஏன் ஜாதகத்தை பற்றின உண்மை தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு கரணநாதன் எந்த ஸ்திதியில் இருந்தாலும், எப்படி இருந்தாலும், என்ன மாதிரி ஒரு நிலையில் ஒரு கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி, கிரகங்கள் திசை தசாந்தரம் இருந்தாலும் சரி, கட்டாயம் ஒரு ஜாதகரை தூக்கி விடுவான், தூக்கி நிறுத்துவான் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம ஆன்மீகத்தில், நம்ம ஜோதிடத்தில் அத்தனை பேரும் சொன்ன உண்மை. ஸோ அந்த கரணநாதனுக்குண்டான முத்திரையை கற்றுட்டாங்கனாலே கிட்டத்தட்ட 90% அவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு. அப்போ நம்ம ரெண்டும் பேசலாம், தாராளமாக ஃபர்ஸ்ட் ராசிக்கு பேசுவோம், ரெண்டாவது கரணநாதனுக்கு பேசுவோம், கொடுக்கலாம் தாராளமாக. ஒவ்வொரு ராசியும் இயக்கக்கூடிய முத்திரை அப்படின்னு கொடுக்கறது எப்படின்னா, மோஸ்ட்லி ராசிகளை நம்ம இயக்கக்கூடிய முத்திரைகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு பூதத்தை பொறுத்து தான் இருக்குது. அப்படி பார்க்குறபோது மேஷம் அண்ட் இந்த பக்கம் சிம்மம்,
தனுசு மூணு ராசிகளுக்கும் ஒரு முத்ரா. அதே மாதிரி ரிஷபம் கன்னி மகரத்துக்கு ஒரு முத்ரா, மிதுனம் துலாம் கும்பத்துக்கு ஒரு முத்ரா, அதே மாதிரி கடகம் விருச்சிகம் மீனத்துக்கு ஒரு முத்ரா. அது நம்ம நேரில் கூட கொஞ்சம் விளக்கமாக கூட சொல்லிடலாம். ஏன்னா நெருப்பு ராசி, நிலராசி, காத்து ராசி இதை வச்சு தான் பிரிக்கிறோம். நீர் ராசி, இந்த நீர் ராசி நெருப்பு ராசிக்கு ஒரு முத்ரா, ஆமாம், நிலராசிக்கு ஒரு முத்ரா, காற்று ராசிக்கு ஒரு முத்திரை, நெருப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒவ்வொரு பஞ்சபூதக்கும் நம்ம வந்து கிரகங்களுக்கு நட்பு பகை சொல்கிற மாதிரி பஞ்சபூதங்களுக்கும் நட்பு உண்டு. இப்போ ஃபயர் எடுத்துட்டிங்கன்னா காற்று அதனுடைய நட்பு. ஸோ காற்று அதனுடைய நட்பு முத்திரையை போட்டுட்டு வரும்போது கட்டாயமாக நெருப்பு ராசியை சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ காற்று முதிரையை அதுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலம், நில ராசிக்கு தண்ணீர், நிலத்துக்கு உடனே இருக்கக்கூடிய வஸ்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தான். நிலமும் தண்ணீரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். இப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தண்ணீர்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் எதால் ஆக்டிவேட் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம், தண்ணீருக்கு எங்கேயும் நிலம் வரும். ஏன்னா தண்ணீர் வந்து தன்னுடைய இடத்துல அகத்தில் அடக்கிக்கிட்டு தேவையான அந்த டெம்பரேச்சர், தண்ணீர் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து நம்ம சொல்கிறதே O2 H2O, ரெண்டு ஹைட்ரஜன் ஓட்டம் ஒரு ஆக்சிஜன் ஓட்டம் கம்பைன் ஆகி ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இருக்கிற போது தான் தண்ணி. நம்மளுக்கு இங்கே தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணியாக யூஸ் ஆகலை, பூமி தான் அதை அழகாக டிரான்ஸ்மியூட் பண்ணி தண்ணியாக ஆக்கி கொடுக்கறது. ஸோ தண்ணிக்கு அகெயின் பூமி தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பூதம். ஸோ இந்த பஞ்சபூதங்கள் தன்னைத்தானே எப்படி சப்போர்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிறத வச்சு நம்ம ராசிகளுக்கு உண்டான முத்திரைகளை எடுத்தோம்னா ரொம்பவே நல்ல ஒரு விதமாக ராசிகளை பத்திரப்படுத்தலாம். சரியா? ஸோ ஒரு ஒருத்தரும் இப்போ நம்ம மேஷம், சிம்மம், தனுசு இவா மூணு பேரும் ஃபாலோ பண்ண வேண்டிய முத்திரையை முதல்ல சொல்கிறேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க, மேஷம், சிம்மம், தனுசு மூணும் நெருப்பு ராசிகள். அதனால் அவர்கள் என்னதை யூஸ் பண்ணும், காற்று. நேச்சுரலி காற்றடிச்சா நெருப்பேனாவும். ஸோ காற்று ராசி, காற்று முத்திரை பார்த்திங்கன்னா ஒரு முத்திரை இது சின்முத்ரா, பட் இது காற்று இந்த முத்திரை தெரியுதுங்களா? இந்த முத்ரா காற்றை பேலன்ஸ் பண்ணாது, காற்றை அனுபவிக்கும். வேறாஸ் இப்படி இந்த முத்திரையை பண்ணும்போது இதற்கு பேரே வாயு முத்திரைன்னு பேர். ஸோ இது புரிஞ்சுக்கோங்க, சுண்டு விரலானது கட்ட விரல் அடியில் இருக்கணும், கட்ட விரலானது இதை சுருண்டு மேலே அப்படி சுருட்டி இருக்கணும், இதுக்கு பேர் காற்று முத்ரா, வாயு முத்ரா. மேஷம், சிம்மம், தனுர்ராசிக்காரர்கள் இதை யூஸ் பண்ணும்போது அவர்களுடைய ராசி பலமடையும் ஒரு விதத்தில். அடுத்தது நம்ம ரிஷபம் எடுத்துக்கலாம். ரிஷபம் பார்த்தீங்கன்னா என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட், பூமி. ரிஷபம், கன்னி, மகரம் மூணுமே பூமி ராசி. பூமியை சப்போர்ட் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னாக்க வாட்டர்னு சொன்னேன் நான். ஸோ வாட்டர்னு சொல்லக்கூடிய வருண முத்ரா அப்படிங்கிற வருண முத்ரைன்ற இந்த முத்ரையை ஃபாலோ பண்ணலாம். ஒரு விதத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த முத்திரையும் ஃபாலோ பண்ணலாம். உடலில் இது பண்ணும்போது உடலில் கொஞ்சம் நீர் சக்தி கூடி போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. நம்ம இது வந்து சுகருக்கு கூட இது பண்ணுவோம். நம்ம சுகரை என்னன்னு சொல்லுவோம், நீர் இழிவு வியாதின்னு சொல்லுவோம். ஸோ சுகர்காரங்க கூட இந்த முத்திரையும் பிருத்வி முத்திரையும் சேர்த்து பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு அதை நம்ம தனியாக பின்னாடி பார்க்கலாம். இப்போது இந்த முத்திரை ஆர் இந்த முத்திரை இதில் கொஞ்சம் நேரம், இதில் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்தா ரிஷப கன்னி மகரம் மூணு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன் ஆர் பலம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம வரப்போகிறது மிதுனம், துலாம் அண்ட் கும்பம். இவங்க மூணு பேருக்கும் எகெயின் பார்த்தீங்கன்னா நெருப்பு. ஸோ நெருப்பு முத்ரான்னு சொல்லப்படக்கூடிய அக்னி முத்ரை ஆர் சூரிய முத்ரை. மோதிர விரலானது கட்ட விரல் அடியை தொட்டு இருக்கணும், கட்டை விரல் மோதிர விரல் மேலே மடக்கி இருக்கணும். இந்த முத்ரா அழகாக அந்த மற்றவங்க மூணு பேருக்கும், அதாவது மிதுனம், துலாம் அண்ட் கும்பராசி நேயர்களுக்கு இந்த முத்ரா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த அக்னி முத்ராங்கிறது பார்த்திங்கன்னா சூரிய முத்ரான்னு சொல்லுவோம். இதனுடைய இன்னொரு பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பலம், சூரியனுடைய சாரம், அதாவது சூரியனுடைய காரகத்துவங்கள் அத்தனையும் பலம் பெறும். எப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், தந்தை பெருமை பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கலாம். ஸோ இந்த முத்திரை சாதாரணமாகவே சூரியனுடைய காரகத்துவங்களை அதிகரிக்கக்கூடிய முத்திரைன்னு சொல்லுவோம். நேச்சுரலி இப்போ உங்களுக்கு துலாராசியில் தான் சூரியன் நீச்சம், பட் அவருக்கு வேணுதா செய்து
நீச்சமடையக்கூடிய சூரியனை பத்திரப்படுத்துறதுக்கு இந்த முத்ரா உதவும். ஸோ உங்களுக்கு அஸ்ட்ராலஜி படி பார்த்தீங்கன்னாலும் இது அழகாக உதவும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரப்போகிறது நம்ம கடகம், விருச்சிகம், மீனம். இது மூணுமே நீர் ராசி. ஸோ நீருக்கு உதவக்கூடியது பூமின்னு நான் முன்னாடியே சொன்னேன். பூமிங்கிறது இந்த விரல், மோதிர விரல், கட்டை விரல், நுனியை தொட்டு இருக்கணும். அழகாக இது ப்ராப்பர் சர்க்கிள் மாதிரி இருக்கணும். இந்த முதிரை பூமி. இது எகெயின் நான் சொன்ன மாதிரி பூமி சார்ந்த நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ரியல் எஸ்டேட்காரங்க, நான் ஏதோ ஒரு இடத்துல பூமி வாங்கணும், நிலம் வாங்கணும், நிலத்தில் வந்து எனக்கு வீடு கட்டுறதுக்கு வேணுங்கிற வசதிகள் இல்லை, ஆனால் பண்ண முடியல, எல்லாம் இருக்குது ஆனால் தடை இருக்குது. ஸோ அந்த பூமி நிலம் சார்ந்த தடைகள் விலகும். அது தவிர நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய உடல் சதை எலும்புகள்லாம் பலம் பெறும். சரியா? எவ்வளோ விஷயம் பாருங்கள். ஸோ இது நேச்சுரலி பாருங்களேன், விருச்சிக்கும் கடக்கம்காரர்களுக்கு நீர் நிறையா இருக்கிறதுனால நிலம் இருக்கிற போது கிரவுண்ட் ஆகி அவங்களுக்கு தேவையான சக்தி பூமியிலேருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த நாளும் மறுபடி 12 ராசிக்காரர்களுக்கும் உதவும்னு சொல்லலாம். நிச்சயமா மேடம், நீங்கள் சொல்கிறப்போ காமிச்சிட்டிங்க, நம்ம அப்படி தான் பண்ணுவோம், இல்லை இப்படி வச்சு கூட பண்ணிக்கலாம். இல்லை, நான் காமி கேமராக்காக இப்படி வச்சுருக்கேன். நம்ம தொட மேலே நம்மளோட முத்ராவை மேல் நோக்கி இப்படி வச்சு, நம்ம தொட மேலே வச்சுட்டு மேக்ஸிமம் 10 நிமிஷம், 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்கு மேலே உட்கார வேண்டாம். இந்த தடவை 10 நிமிஷம் உட்காந்துட்டீங்க, திருப்பி ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா சாயந்தரம் உண்டு ஒரு 10 நிமிஷம் ஆறு 5 நிமிஷம் உட்காரலாம். மார்னிங் 5 நிமிஷம், சாயந்தரம் 5 நிமிஷம் உட்காரலாம். ஒரு நாளைக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே பண்ண வேண்டாம். ஏன்னா எந்த பூதமுமே ஜாஸ்தியாச்சுன்னா, இப்போ இது ஜாஸ்தியாச்சுன்னா உடம்பு கொஞ்சம் வெயிட் போடும். அதே நெருப்பு ஜாஸ்தியாச்சுன்னா உடம்பு இழைக்கும். நீர் ஜாஸ்தியாச்சுன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது நீர் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். காற்று ஜாஸ்தியாச்சுன்னா கேட்கவே வேண்டாம், வாயு தொல்லையே நம்மளுக்கு அதிகமாக வருது. ஸோ எல்லாத்துலேயுமே 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஒரு நாளைக்கு செஞ்சிடணும். இதை ரெகுலராக பண்ணிட்டு வரணும். இது வந்து இமீடியட்டாக பண்ண உடனே உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்குமானா? கிடைக்கும். பட் அதை நம்மளால் அனுபவிக்கிறதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும். தொடர்ந்து அந்த ராசிக்காரர்கள் பண்ணிகிட்டே வரும்போது அவங்களுடைய உலகியல் நடவடிக்கைகளில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி அப்படியே ஒரு கிளியர் பாத் கிடைக்கும். டெட் எண்டில் மீட் பண்ணாமல் நல்ல விஷயங்களை அடையிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். இதுவே உங்களை அங்கே கொண்டு விடும் அப்படிங்கிறதுலாம் மாயாஜாலம் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னது ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேடம். மேஷராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் எந்த வகையில் பிரிச்சிருக்கோம், அந்த முத்திரை எப்படி பயன்படும் சொல்லியிருக்கீங்க. இதனால் நீங்கள் இது ஒன்றும் காசு செலவழிக்க போகிறதில்ல, யாரும் சும்மா அப்படி செஞ்சு பார்க்க போகிறாங்க. செய்கிற நேரில் பயனடைந்ததை நம்மளுக்கு கீழே கமெண்ட்ஸில் போட போகிறாங்க. நிச்சயமாக அவங்க பண்ணிடுவாங்க மேடம்.